ஸ்கிரீன்ல உங்க பேர் வருது இல்லைங்களா, அதுக்கு அதை கிளிக் பண்ணுங்க அங்கே. ஆ ஓகே. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில ஒரு சின்ன மாற்றம். மிஸ்டர் அருண் அவர்தான் இன்னைக்கு பண்ண வேண்டியதா இருந்தது. அவருக்கு வந்து இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர்னால இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியல. அவருக்கு பொதுவா கமலீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தோழி அவங்க பண்றாங்க, நம்முள் இருக்கும் அற்புதம் அப்படின்ற ஒரு டாபிக்ல அவங்க பண்றாங்க. ஸோ கமலீஸ்வரி அப்படின்ற ட்ரெய்னர் ரைக்கி ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீஸ் பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபி அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ வண்டர்ஃபுல் டிஸ்டன்ட் ஹீலர். இப்போ நம்ம வந்து கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரோட மனசுலயும் வந்து மிகப்பெரிய பயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, என்ன ஆயிடுமோ, ஏதாயிடுமோ, இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு திடீர்னு கொரோனா வந்துருச்சு, இதோ பாருங்க விஐபிஸ்க்கெல்லாம் வந்து ஏதோ திடீர்னு கொரோனான்றாங்க, ஒரு சிலருக்கு நல்லா ஆகுது ஒரு சிலருக்கு நல்லா ஆகுறது இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம வெளிப்படையா வந்து வெளியில வந்து நம்ம ஆஹா என்னால முடியும் அப்படின்ற ஒரு இதுல நம்ம இருக்கலாம். ஆனா உள் மனசுல வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கு. இருக்கா இல்லையா? இந்த சாட் பாக்ஸ்ல உங்களோட ரிப்ளை கொடுக்கலாம். உண்மையா இருக்கா இல்லையா? ஆ எஸ். ஸோ இப்போ இந்த நம்முள் இருக்கும் அற்புதம் அப்படின்னா, இப்போ நம்ம நீங்க நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருப்பார். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்குவாங்க, டாக்டரே சொல்லுவாங்க இல்லை சார் நீங்க வந்து டஃப் தான், கொஞ்சம் நீங்க சர்வைவ் ஆகிறது கொஞ்சம் டஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அவருக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். அவர் பாத்தீங்கன்னா வெளியில நார்மலா வருவார், நான் சர்வைவ் ஆவாரு, முதலை விட இப்ப இன்னும் நல்லா இருப்பார். அந்த மாதிரி நீங்க கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ட் நிறைய ரியல் ஸ்டோரிஸும் நீங்க பாத்திருப்பீங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி பாத்திருந்தீங்கன்னா எஸ்ன்னு சாட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எப்படி அதை கேக்குறோம், கதையா கேக்குறோம், அப்புறம் சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், எல்லாமே ஆமா ஆமா அப்படின்றோம் நம்ம. பட் ஹவு இட் இஸ், அது ரொம்ப நம்ம முக்கியம் இல்லையா? அது என்ன இருக்குது நம்ம எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான் இல்லையா? எல்லாருக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு லிவர் மூணு லிவர் அப்படின்னு படைச்சிருக்காரு என்ன கடவுள், இல்லையே. எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் ஆஃப் பிரெயின், ஒரே ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் வாட் இஸ் த திங், சீக்ரெட் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த உடலை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, நான் உடலை நான் வச்சுக்கிறேன், நல்லபடியா தான் வச்சுக்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு சிக்கா இருக்கு, அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்ல மேடம், நீங்க பாத்தீங்க அப்படின்னா டயட்ல வந்து அவ்வளவு கிளியரா நான் சாப்பிட்றேன் மேடம். வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் கீரை, ஆனா இருந்தாலும் பாருங்க இந்த முழங்கால் வேலையை போக மாட்டேன், தலைவலி போக மாட்டேங்குது அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கே இருக்கலாம், இல்லைன்னா யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஹெல்த் அப்படின்னு நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இல்ல நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, தட்ஸ் வை. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஹெல்த் அப்படின்னு நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதா? என்ன பிரச்சனை இருக்குங்க, கட்டாயம் வந்து மனசுலதான் பிரச்சனை இருக்கும். மனசுல என்ன ஒரு பிரச்சனை வந்தா உடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரெண்டு வந்து ரொம்ப இன்டர் கனெக்டட். சோ இதை இன்னுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த உடலுடைய சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து நீங்க மனம் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொரோனாவால வந்து நிஜமா உடல்ல வந்து ப்ராப்ளம் வந்து இறந்தவங்களை விட பாதிச்சவங்களை விட பயத்தால பாதிச்சவங்க ஜாஸ்தி. உண்மையா? இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கேள்வி கேட்டா நம்மளால வந்து பதில் சொல்ல முடியலன்னு அவங்க அந்தந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஓகே, அப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாம் வர்றாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயமுறுத்தி சொல்லி வச்சிருக்காங்க, வெளியில போனா கொரோனா வந்து உன்னை கடிச்சு சாப்பிட்டுரும், நீ வெளியில போகாத வெளியில போகாத. ஓகே, கொரோனா பீரியட வந்து நீங்க சமாளிக்கிறதுக்கு இப்படிலாம் நீங்க சொல்லி வைக்கிறீங்க, ஆனா கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த குழந்தைங்க அதுல இருந்து வெளியில வருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப டப்புங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த நம்முள் இருக்கும் அற்புதங்கள்
அப்படின்ற அந்த டாபிக் இன்னைக்கு கமலீஸ்வரி பேச வர்றாங்க. அவங்க கிட்ட அவங்க வந்து பேசுவாங்க, இது எப்படி வந்து இந்த உடல் செயல்படுது, இந்த ரைக்கினா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் என்ன கனெக்ஷன், இந்த இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹெல்த்தை வந்து நல்லபடியா வச்சுக்க முடியுமோ, ஹெல்த்தை மட்டும் நல்லபடியா வச்சுக்கிட்டா போதுமா, நம்மளுடைய மனம் நல்லபடியா வச்சுக்கணும், ஓகே என் மனசை மட்டும் நல்லபடியா வச்சுக்கிட்டா போதுமா, ஓகே என்னோட ஃபேமிலி நல்லபடியா வச்சுக்கணும், ஓகே ஃபேமிலி மட்டும் நல்லா இருந்தா போதுங்களா, ஃப்ரெண்ட்ஸும் நல்லபடியா வச்சுக்கணும், அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும், ஃபேமிலி நல்லபடியா வச்சுக்கணும், நம்மளே நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த மெத்தடாலஜிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய விஷயம் வந்து நம்மளோட ட்ரெடிஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இப்போ அவங்க பேச வருவாங்க. சுகுமாரன் சார் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? கமலீஸ்வரி புனா மேம், குட் ஈவினிங். ஹாய், தேங்க்யூ, நீங்க வந்துட்டீங்களா இல்லையா கொஞ்சம் கவனிக்கல. ஹாய், பரவாயில்லை. ஆப்டா இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களா கமலி? நீங்க தான் அதுல எக்ஸ்பர்ட், ஜஸ்ட் ஒரு டிராப் அதுல ஓரளவுக்கு தெரியும். இஸ் இட் ரைட்? ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். மை ஃப்ரெண்ட் கமலி, ஷி இஸ் அவ்வளோ டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, பட் ஷி இஸ் அ சோ சிம்பிள் பர்சன் வித் லாட் ஆஃப் இன்னர் அண்ட் இன்னர் பவர். ஓகே, தேங்க் யூ சோ மச். கமலி, நீங்க உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி நீங்க வரலாம். ஓகே மேம், வீடியோ ஆன்ல இருக்கு மேம். ஓகே, அப்படியே நீங்க வந்துடலாம். சரிங்க மேம், ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் கமலி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ வீடியோ ஓபன் ஆயிருக்குங்களா மேம்? வீடியோ ஓபன் ஆயிருக்கு, நீங்க பார்க்க முடியுதா ஸ்கிரீன்ல? உங்களுடைய பார்க்கலாமே ஈஸியா. என்னோட இது, ஒரு நிமிஷம். பார்ட்டிசிபென்ட்ஸ், இது எங்களுக்கு நியூ அப்ளிகேஷன், அதனால கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஸோ கைண்ட்லி எக்ஸ்கியூசஸ். நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க மேடம், பேசலாம். வீடியோ வந்து அது வரும், நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வந்துடும், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். சரிங்க. ஐ எம் டாக்டர் கமலேஸ்வரி அசோக். ஐ எம் அ சீனியர் கன்சல்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட். ஆனால் நான் வந்து ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அலாங் வித் ஃபிசியோ. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ரேக்கினா என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட பாடியிலே வந்து என்ன சொல்றது, எனர்ஜி இருக்கு. ரேக்கி இஸ் அ யூனிவர்சல் எனர்ஜி. ரேனா என்னன்னா எனர்ஜி, யூனிவர்சல். அண்ட் கீனா வந்து எனர்ஜி. உங்களுக்கு வந்து ஆடிபிளா இருக்கேனா? நானு ஆடிபிளா இருந்தா நீங்க ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, நான் ப்ரொசீட் பண்றேன். நானு இந்த யூனிவர்சல் எனர்ஜியை நம்ம எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ரேக்கி அப்படின்னு சொன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு ரேக்கியில. ரேக்கி 1, 2, 3, 4 to 20 லெவல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேக்கி லெவல் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா செல்ஃப் ஹீலிங், ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ரேக்கி 2 வந்து நம்ம மற்றவங்களை ஹீல் பண்ணலாம், ஃபார் அதர்ஸ். ரேக்கி 3 வந்து மாஸ்டர்ஸ். அதுலேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, ஏபி, நிறைய பேர், நிறைய டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் டில் 20 வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரேக்கியோட லெவல்ஸ்ல வந்து அட்யூன்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது தீக்ஷை, அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கியூர் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன சொல்றது, போய் படிக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
நான் இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, வீட்டுல வச்சே உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறத நான் ட்ரை பண்ணி தாரேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்னன்னா, ரேகி அப்படின்ற ஒரு அந்த யூனிவர்சல் ஃபோர்ஸை வந்து உண்டு பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னா டாக்டர் மிகாவ் உசோய். ஸோ அவருக்கு தான் மனசார நம்ம வந்து நன்றி சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து இட் இஸ் அ ஜாப்பனீஸ் மெத்தட், ஆனால் அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சைனீஸ் டைப்ல தான் இருக்கும். அதை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப ஹிடனா இருக்கு, எல்லாமே மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்களே தவிர மற்றவங்க வந்து வெளியில தெரியற மாதிரி யாரும் யூஸ் பண்றது இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்ரிடே ப்ராசஸ்ல நீங்க அதை கொண்டுட்டு வரலாம். எப்படி பண்ணலாம்? காலையில எழுந்த உடனே நம்ம வந்து கண்களை முழிக்கிறோம் இல்லையா? முழிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாம், என்ன பண்ணுவீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க பாக்கலாம். நீங்க கண்ணை முழிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க, சடன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் வேலை பார்க்க போயிருவோம் இல்லையா, ப்ரேயர் பண்ணுவீங்க. வெரி குட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா கண்ணை முழிச்ச உடனே நமக்கு நன்றி சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம பாடி மைண்ட் அண்ட் சோல் இந்த மூணு ஒண்ணு சேர்ந்தா மட்டுமே நம்மளால வந்து பிஃபோரா வந்து நம்ம போக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பாடி இந்த பிசிக்கல் பாடி ரைட்டா, மைண்ட் வந்து பிரெயின், அப்புறம் சோல் ஹார்ட். எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் இல்லையா, மைண்ட் பாடி அண்ட் சோல் அது அவ்வளோத்தையும் கொண்டுட்டு வர்றது தான் வந்து நம்ம வந்து ரேக்கின்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு மோல்டட் டைப்பை வந்து நீ இன்னைக்கு எப்படி பண்ணலாம், நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரப்போறேன். ஃபர்ஸ்ட் 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 அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். எத்தனை பேர் நீங்க எடுத்துக்கிறீங்க, ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க, எத்தனை பேர்? மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் கேர் பண்ண ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க எத்தனை, எப்படி இருக்கிறீங்க, என்ன லெவல்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் நான் கேக்குறேன் உங்களை சரிங்களா. நான் ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் கேக்குறேன், அதை வந்து ஜென்யூன் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நீங்க சாட் பாக்ஸ்ல போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களால வந்து முடிஞ்சதுன்னா பக்கத்துல பேப்பர் பென் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தேவைன்னா ஒரு ஒரு 10 seconds தர, நீங்க பேப்பர் பென் வேணா எடுத்துட்டு வாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு வாட்டரும் ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியும் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ரெடின்னு சொல்லி போடுங்க. ஓகே, ரெடி ஆயிட்டீங்களா? குட், ரெடி ஆயிட்டீங்களா நீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வைல் யூ ஆர் கெட்டிங் அப் ஃப்ரம் யோர் பெட், whether you are saying thank you to your body and life. While you are getting up from your bed, whether you are saying thank you to your body and life. நீங்க காலையில எழுந்திருக்கும் போது உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட உடம்புக்கும் நீங்க நன்றி சொல்றீங்களா? எஸ் ஆர் நோ. எஸ் மீன்ஸ் 10 மார்க் கொடுத்துக்கோங்க, நோ அப்படின்னு சொன்னா 0. இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணுங்க. எஸ்னா 10, நோனா 0 சரிங்களா. ஓகே, நம்பர் 2, வெதர் யூ ஆர் பேம்பரிங் யோர் செல்ஃப் அட்லீஸ்ட் ஃபார் வீக்லி ஒன்ஸ், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நீங்க நாட்களை செலுத்துறீங்களா, உங்களுக்காக மட்டுமே வித்தவுட் கிட்ஸ்,
மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி, வெதர் யூ ஆர் பேம்பரிங் யுவர் செல்ஃப், அட்லீஸ்ட் இன் அ வீக், தட் இஸ் வீக்லி ஒன்ஸ், வித்தவுட் யுவர் கிட்ஸ் ஆர் ஸ்பௌஸ், ஜஸ்ட் திங்க். S means 10, no means 0. Okay, la. Second mudichitinga la. S na hand raise pannunga mudichitinga na. Number 3. Whether you're having food first. Whether you're having food first, காலையில் ஆகட்டும் மத்தியானம் ஆகட்டும் நைட் ஆகட்டும் ஈவன் ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து அதாவது சாப்பாடு உங்களுக்காகனு நீங்கள் சாப்பிட்றீங்களா, எஸ்பெஷலி லேடிஸ். எஸ்பெஷலி லேடிஸ். எஸ் மீன்ஸ் 10, நோ மீன்ஸ் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? எக்ஸ்கியூஸ் மன்னிக்கணும், க்வெஸ்சன் கொஞ்சம் சரியா புரியல மறுபடியும். இல்ல சாப்பிடுறீங்களானா சாப்பிடறதை ஸ்கிப் பண்றோம் அப்படின்னு கேக்குறீங்களா, இல்ல சாப்பிடுற சாப்பாடு வந்து நமக்காக சாப்பிடுறோம் ஃபீல் பண்றோம் கேக்குறீங்க? நமக்கு நமக்காக சாப்பிடுறோமா அப்படின்னு ஃபீல். ஓகே, தேங்க் யூ. மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் நமக்காக, அதாவது லேடிஸா இருந்தீங்கன்னா நீங்க மட்டுமே உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஸ்பௌஸ்க்கோ இல்லைன்னா சில்ட்ரன்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றது. நமக்குன்னு சொல்லி நமக்காக சாப்பிட்றீங்களா, ஏதாவது ஒரு நேரம்னாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஃபோர்த் க்வெஸ்சன், whenever you are getting out from the bed, whenever you are getting out from the bed, whether you are getting out personally for you, எப்பெல்லாம் நீங்க வந்து பெட் அவுட் எழுந்துக்கிறீங்களோ, அதாவது காலையில எழுந்து கீழே இறங்கி வரும்பொழுது உங்களுக்காக மட்டும் நீங்க எழுந்துக்கிறீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணு முழிச்ச உடனே ஓகே நீங்க நிறைய பேர் ப்ரேயர்னு போட்டிருக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், உடனே நம்ம கிச்சனுக்கு தான் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு டீ போடுவோம், காஃபி போடுவோம், அதுவும் நமக்குன்ட்டு இல்லாம மற்றவங்களுக்காகவே செய்து பழகியிருப்போம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் தான் நான் கேட்கிறேன், நான் உங்களுக்காகனு நீங்க எழுந்திருப்பீங்களா அல்லது மற்றவங்களுக்காக எழுந்திருக்கிறீங்களா? உங்களுக்காக எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 10 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. உங்களை தவிர மற்றவங்களுக்காக அப்படின்னு சொன்னா 0, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 0 போடலாம், தப்பில்லை. ஓகேங்களா? ஃபிஃப்த் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஃபைனலா நீங்க பெட் போகும்போது தூங்க போகும்போது உங்களோட பாடி அண்ட் லைஃபுக்கு கிராட்டிடியூட் பண்றீங்களா, அதாவது நன்றி சொல்றீங்களா? ஃபைனல் வைல் யூ ஆர் கோயிங் டு பெட், வெதர் யூ ஆர் சேயிங் கிராட்டிடியூட் டு யுவர் பாடி மைண்ட் அண்ட் சோல், உங்களுக்கே நீங்க வந்து நன்றி சொல்லிக்கிறீங்களா ஃபைனலா போகும்போது பெட்ல படுக்க தூங்க போகும்போது? ஆமா அப்படின்னு சொன்னா எஸ்னா 10, நோ அப்படின்னு சொன்னா 0. ஸோ இதில் வந்து 50 மார்க்ஸ் எடுத்தவங்க ஓகே, நோ ப்ராப்ளம், குட். இதில் 20 மார்க்ஸ் எடுத்துக்கிறவங்க பார்டர் லைன். இதில் 0 மார்க் எடுத்துக்கவங்க ஓகே, நோ ப்ராப்ளம், அக்செப்ட் இட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்ஃப் கேர் நம்மளோட நம்ம நம்மளை நாம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, காலையில எழுந்திருக்கிற போது நமக்காகனு எழுந்திருக்க ஆரம்பிச்சு அந்த யூனிவர்சல் ஃபோர்ஸ் எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, சரிங்களா? ஜஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களோட கைகள் இருக்கு இல்லையா, ரெண்டு கைகளையும் வந்து ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ண பண்ணதான் உங்களுக்கு வரும். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து யாருக்கும் வந்து அவ்வளோ டிங்லிங் சென்சேஷனோ அல்லது இன்பிட்வீன் ப்ரீஸ் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ஹேண்ட்ஸ் பிட்வீன் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு கைக்கு, அதாவது உள்ளங்கைக்கு இடையில வந்து ஒரு சின்ன காத்து இங்கே அங்கேயும் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். எஸ் சம் மேக்னெட்டிக் பவர் யூ ஆர் ஃபீலிங்னா குட். ஆக்சுவலா நம்மளை சுத்தி இருக்கிறது, அதாவது அண்டம்னு சொல்றோம் இல்லையா, யூனிவர்சல் பவர் நம்மளை சுத்தியே இருக்கிறது. அதை நம்மளால யூஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணாம அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ரேகி என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, செவன் சக்ராஸ் வந்து மெயின். என்ன சக்ராஸ் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப மெயின் சக்ராஸ், நிறைய சக்ராஸ் இருக்கு, ஆனா வந்து ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் சக்ராஸ் என்ன அப்படின்னு சொன்னா ரூட் சக்ரா. அது வந்து நம்மளோட அடிப்பகுதியில நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அந் அடிப்பகுதியில இருக்குது. நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். நம்ம இம்பார்ட்டன்ட் ஆனதை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். நெக்ஸ்ட் சக்ரா வந்து சேக்ரல் சக்ரா. உங்களோட நெவல், அதாவது தொப்பல் கொடி இருக்கு இல்லையா, அந்த தொப்பல்ல இருந்து ஒரு இன்ச் விரல் கை வச்சிங்கன்னா கீழே வந்து சேக்ரல் சக்ரா, சரிங்களா? தேர்ட் சக்ரா வந்து சோலார் பிளக்சஸ் சக்ரா, அதாவது தொப்புல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மேல ரெண்டு விரல வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து சோலார் பிளக்சஸ் சக்ரா, ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சக்ரா வந்து ஹார்ட் சக்ரா. ஃபிஃப்த் சக்ரா த்ரோட் சக்ரா, நம்மளோட தொண்டைக்குழி. சிக்ஸ்த் சக்ரா வந்து தேர்ட் ஐ சக்ரா, இன் பிட்வீன் த ப்ரோஸ், நம்ம ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே நம்ம பொட்டுலாம் வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் மேல. செவன்த் சக்ரா இஸ் க்ரௌன் சக்ரா, நம்மளோட மேல் பகுதி, அதாவது ஸ்கேல்ப்னு சொல்றோம் இல்லையா மண்டை ஓடு அந்த க்ரௌன் அதுல. ஆனா நம்ம மோஸ்ட்லி அதுல கை வைக்கக்கூடாது, சைட்ல தான் வைக்கணும் கை, சரிங்களா? ஸோ இது வந்து செவன் சக்ராஸ். எல்லாருமே வந்து என்ன சொல்றோம்னா, க்ரௌன் சக்ரா அதுக்கப்புறம் ஹார்ட் சக்ராலாம் பத்தி பேசியிருப்பாங்க. அது வந்து ரிசீவிங் மூட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது த்ரூ க்ரௌன் அண்ட் ஹார்ட் சக்ரா தான் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். நான் என்ன பேச போறேன் அப்படின்னு சொன்னா, ஹேண்ட் சக்ரா, நம்மளோட கைகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சக்ராஸ், மைனர் சக்ராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இன்னொன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்ல விரும்புறேன், இந்த நம்மளோட கைகளுக்குள்ளேயே வந்து நம்மளோட நைன் பிளானட்ஸும் இருக்கு. ஸோ காலையில் எழுந்திருக்கும் போது உங்களோட கை எப்படி கூப்பி வச்சுக்கோங்க, லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹார்ஷா பண்ணக்கூடாது, லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களால முடியலன்னா இந்த ரெண்டு விரல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ரெண்டு கையிலுமே ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஸ்டார்ட் பண்ணும் போது 1 மினிட் பண்ணுங்க, இல்லைன்னா 2 மினிட்ஸ் பண்ணலாம், ரொம்ப ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து என்னன்னா, இனிஷியலா ரேக்கி பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, எல்லா ஸ்டக் எனர்ஜிஸும் வந்து எமோஷ்னலா வெளியாகும். எமோஷ்னலா வெளியாகும் போது என்னன்னா, அங்கங்க வந்து பாடிஸ்ல கூட ஸ்டக் எனர்ஜிஸ் வந்து அங்கங்க ஸ்டக் ஆயிருக்கும். அப்படின்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால மோஸ்ட்லி நிறைய நேரம் யூஸ் பண்ணக்கூடாது, இனிஷியல் ஸ்டேஜ கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து ஹேபிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி உங்க பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ
ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். நான் இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நான் சொல்லி தரப்போறேன் ஹேண்ட் சக்ராவை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னால வந்து என்னோட லைஃப் வந்து ஸ்டக்கா இருக்கு, நான் என்ன பண்ணணும், என்னால ரிசீவ் பண்ணவே முடியல, எனக்கு வந்து வேலை சரியா கிடைக்கல, என் கரியர் ப்ராப்ளமா இருக்கு, ஓவரா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, லைஃபே வந்து என்ன பண்ணனே தெரியல, அடுத்த மூவ் எப்படி நான் எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரிசீவிங் மூட்ல இல்ல. ப்ரேயர் எப்படி பண்றோம், எப்படி பண்றோம் இல்லையா, சில ரிலிஜியன்ஸ்ல இப்படி பண்ணுவாங்க. எப்படி ஏன் இப்படி பண்றாங்க, நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்குதான் இப்படி சில சமயத்துல நமக்கு ரொம்ப பக்தி ஆச்சுன்னா கூட நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லையா, அம்மா தாயே அல்லது சொல்லி கேட்போம் இல்லையா, நம்ம நம்மளோட காட் கிட்ட கேட்போம், காட் காடஸ் கிட்ட கேட்போம் இல்லையா. அது வந்து காரணம் அதுதான், ரிசீவிங் மூடு அது வந்து இருக்கணும். அந்த ரிசீவிங் மூட் ஸ்டக்கா இருக்கிறதுனாலதான் நம்மளால எந்த விஷயத்தையும் நம்மளால சர்வசாதாரணமா ரிசீவ் பண்ண முடியல சரிங்களா. அது எப்படி ரிசீவ் பண்றதுங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஹேண்ட் சக்கரை எல்லாரும் கை இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. நான் இன்னைக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, பேப்பர்ல வரைஞ்சி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல வெறுமனையே கையில எப்படி பண்ணலாம் சரிங்களா, எப்படி பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரியணும்ல சிம்பிள்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஒரு மூணு நாலு சிம்பிள்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. பட் உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ சிம்பிள் இதுதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஓன் சிம்பிள் கூட நீங்க கிரியேட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். சிலவங்க வந்து பிள்ளையார் சுடி போடுவாங்க, உடைய ஊ போட்டு கீழே ஒன்று, ஸோ அது கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ உங்க பாருங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு மேபி வந்து இது ஆப்போசிட்டா தெரியலாம், பட் கிளாக் வைஸ்ல தான் போகணும் சரிங்களா. ஸோ இது எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கிளாக் வைஸ்ல பண்ணணும். மேபி என்னோட ஸ்கிரீன்ல உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா தெரியலாம், பட் நீங்க கிளாக் வைஸ்ல தான் பண்ணணும் சரிங்களா. நான் லெஃப்ட் ஹேண்ட்ல பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுதான் வந்து ரிசீவிங் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் வந்து கிவிங் ஹேண்ட், அதனாலதான் லெஃப்ட் ஹேண்ட் சொல்றேன் நான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் நான் சொல்றது, பட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சரிங்களா. செகண்ட் சிம்பிள் சொல்றேன். செகண்ட் சிம்பிள் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? யா, செகண்ட் சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் பாருங்க. ஏன்னா இது வந்து ஹார்ட் சிம்பிள் ரெப்ரசன்ட்ஸ் லவ் எனர்ஜி. லவ் எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, ஸோ ரிசீவிங் மோட் வந்து ஃபாஸ்டா கொண்டு வரும். ஸோ அதனால இங்க பாருங்க ஹார்ட் சிம்பிள் எங்கிருந்தாலும் ஆரம்பிக்கலாம், எங்கேனாலும் முடிக்கலாம் சரிங்களா. ஸோ 4-5 டைம்ஸ் பண்ணுங்க. எப்ப பண்ணணுங்கிறத சொல்றேன் நான். இது செகண்ட் சிம்பிள் இங்க பாருங்க. தேர்ட் சிம்பிள் நான் ஓம் வச்சிருக்கேன், மேபி உங்களுக்கு ஆப்போசிட்டா தெரியலாம். பாருங்க த்ரீ மாதிரி போட்டுட்டு சைட்ல, அதுக்கப்புறம் ஒரு மூன் ஷேப்பா, இதையும் த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்வஸ்திக் சிம்பிள், மேபி உங்களுக்கு ஆப்போசிட்டா தெரியலாம். பாருங்க பர்ஃபெக்டா நீங்க போடணும், அதாவது கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு லைனையும் நீங்க எடுத்து வைக்கணும். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த மூணு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்ல உங்களுக்கு வந்து கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மேல பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன சிம்பிள் தோணுதோ அதை த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கையுமே இப்படி சேர்த்து வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வந்து என்னன்னா 21 டேஸ் கண்டினியூஸா பண்ணணும்.
ஸோ அந்த ரெண்டு சிம்பலும் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுலையுமே செய்துட்டு கையை ரெண்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பேலன்ஸ் 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 எல்லா ஃபிங்கர்ஸையும் அவுட் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டு அவ்வளோத்தையும் சேர்த்து வைங்க, அந்த டிப்பை மட்டும் சேர்த்து வச்சுட்டு பேலன்ஸ் 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 இவ்வளோதாங்க. இதை 21 times 21 days பண்ணுங்க, 21 times இல்லை சாரி 21 days பண்ணணும். நீங்கள் கண்டினியூஸா எந்த ஹேபிட்டும் 21 days நம்ம கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நல்ல ஃபிட் ஆயிடும். ஸோ அதனால இது வந்து 21 days மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. காலையில எழுந்த உடனே தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எப்போ வந்து ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்களோ இதை செய்யும் போது கண்டிப்பா ரிலாக்ஸ்டா இருக்கணும் மைண்ட். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவது பண்றது என்ன அப்படின்னு சொன்னா காலையில எழுந்திருக்கும் போது அந்த எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வித்தின் ஒரு 15 to 20 minutes குள்ள நீங்க கண்ணை முழிச்ச உடனே இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாள் முழுக்கமே வந்து நல்ல ரிசீவிங் மூட்ல இருப்பீங்க. சரிங்களா, உங்களுக்கு அது புரிஞ்சதா? புரிஞ்சதுன்னு சொன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஸோ சோ தட் நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வசதியா இருக்கும். சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? சரி, இப்போ நான் ரெண்டு விஷயம் பேச போறேன். ஒன்னு வந்து ஸ்டக் எனர்ஜி, ரெண்டாவது வந்து பெயின். எத்தனை பேருக்கு பெயின் இருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பெயின் இருக்காது, நிறைய பேருக்கு பெயின் இருக்காது, ஆனா வந்து ஸ்டக் எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கிறேன். ஒரு 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 செட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பெயின், இன்னொரு செட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஸ்டக் எனர்ஜிஸ். நீங்க ரெண்டையும் கம்பைன் பண்ண வேண்டாம். யாருக்கு வந்து அந்த பெயின் ரிலீவ் வேணுமோ அவங்க வந்து பெயின் குறியதை பண்ணுங்க, யாருக்கு ஸ்ட்ரக் எனர்ஜிஸ் ரிலீஸ் வேணுமோ அவங்க ஸ்ட்ரக் எனர்ஜிஸ் குறியது பண்ணலாம். சரிங்களா, ஸ்டக் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு மூமெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளால பண்ண முடியாம இருக்கும், இல்லைன்னா ஒரு ஜாப் ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம், அது வந்து நமக்கு வந்து ஃபாஸ்டா வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் வீட்டுல சில சண்டைகள் இருக்கலாம், எப்படி சொல்றது, லைஃப் வந்து ஸ்மூத்தா போகாம ஏதோ ஒரு ஏனோ தானோனும் போன மாதிரி இருக்கும். நம்ம லைஃப் வந்து பெர்ஃபெக்டா அந்த பர்பஸ்ஃபுல்லா வாழ்ந்த மாதிரியே தெரியாது, மீனிங்ஃபுல்லா இருக்காது. புரிஞ்சதுங்களா? ஓகே, ஸோ ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம் கேட்டகரிஸ். ஒன்று வந்து பெயின் அண்ட் செகண்ட் வந்து ஸ்டக் எனர்ஜிஸ் புரியுது. சரிங்களா, ஸோ இதை நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சில வேர்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிராட்டிடியூட், ஆனா ஒரு 4-5 words வந்து மீனிங் என்னன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சூப்பர், நல்லது, ரொம்ப சந்தோஷம். பட் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் தெரியப்படுத்தலாம்னு நான் விரும்புகிறேன். கிராட்டிடியூட் அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ், நன்றி சொல்றது. சரிங்களா, ரெண்டாவது வேர்ட் வந்து இன்டென்ஷன். இன்டென்ஷன்னா என்னது? நோக்கம். அது ஒரு நம்மளோட எய்மை ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல வைக்கிறோம் இல்லையா, நோக்கத்தோட பண்றோம், அது இன்டென்ஷன். தேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஹவுஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன், அல்லது இவ்வளோ ருபீஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன், ஒரு ஒரு 1 lakh rupees மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன், அப்படி ஒரு அசாதாரணமா சொல்லுவாங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்னா என்னது அப்படின்னு நிறைய பேருக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நினைச்சதை அந்த நோக்கத்தை வந்து நம்மளால் வந்து அந்த டிசையரை வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், அதுவும் ஃபாஸ்டாக சீக்கிரமாக நம்மளால் அதை அடைய முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா, 4th வார்த்தை வந்து ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா என்னதுங்க? நல்லா யோசிங்க. நம்ம மேக்சிமம் வந்து ரிஃப்ளெக்ஷனாக என்ன சொல்லுவோம், அந்த கண்ணாடி முன்னாடி இருந்தோம்னா
நின்னோம் அப்படின்னு சொன்னா என்னது, அதோட பிரதிபிம்பம் நமக்கு தெரியும். நம்ம முன்னாடி நின்னோம்னா பிரதிபிம்பம் நமக்கு தெரியும், கரெக்டா? சேம் தாங்க லைஃப்ல. நம்ம வந்து நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்கிட்ட கோமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆனா முன்ன பின்ன நீங்க என்ன பாக்கல, ரைட்? நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன், ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து என்னைய பார்க்கும் போதே ஒரு கோபமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காச்சும் திங்க் பண்ணிருக்கீங்களா? மேக்சிமம் நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல அது வந்து லைஃப் ஃப்ளோல போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம பாஸ்ட் லைஃப்ல சம்திங் சமன்ஹவ் அவங்களோட கனெக்டடா இருந்திருப்போம், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படி காமிக்கிறது. ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம யாரையும் பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்ம லைஃபை நம்ம லீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், சரிங்களா? மற்ற அந்த பிரதிபிம்பத்தை நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ அக்செப்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது, சரிங்களா? ஸோ இந்த நாலு வார்த்தைகளும் வந்து கொஞ்சம் மெயினாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நீங்கள் வந்து எல்லாருக்குமே யாரை பார்க்கறதா இருந்தாலும் நீங்கள் குட் மார்னிங் சொல்கிற மாதிரி கிராட்டிடியூட் சொல்ல பழகுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிப்பீங்க. உடனே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஃபாஸ்டா கிடைக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் முன்னமே பேசின மாதிரி ரெண்டு எனர்ஜிஸ், ஒன்னு வந்து ஸ்டக் எனர்ஜிஸ், இன்னொன்று வந்து பெயின் இருக்கிறவங்க, சரிங்களா? நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். தண்ணி பக்கத்துல இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். முடிஞ்சா எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ எல்லாரும் ரெடியா? ரெடியா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைனா ரெடின்னு போடுங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது ரொம்ப நல்ல இன்ட்ராக்டிவ் செஷனா இருக்குது இது. உங்களுக்கும் புரிஞ்சாதான் வந்து ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணுவீங்க. தேங்க்யூ. சரி, நல்லா ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே, எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க ஒரு எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, மெடிடேஷன் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நமக்காக கொடுக்கலாம். சரி, கண்களை மூடிக்கோங்க. கைகள் வந்து உங்க எந்த போர்ஷன்ல வைக்கணுங்கிறது உங்களோட இஷ்டம். அதாவது லேப் மேல வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா கைகளை இப்படி ஜாயின் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த முத்திரையில தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி உட்காருங்க. நல்லா நான் என்ன சொல்றேனோ உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது பாடி பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, அப்படியே அந்த ஃப்ளோல நீங்க வந்து உங்க கண்களை மட்டும் திறக்காதீங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். Just visualize and imagine that a bright white light which is passing from the sky through the bucket of your life and it is pouring down on your head. That bright white light which is purifying your whole body slowly from your head, it is rolling down to your eyebrows. Feel it so slowly flowing through your eyes. Imagine that bright white light through your nose, flowing through your lips,
slowly down to your chin. Through your smiley face, back of your head, slowly passing through your neck, bright white light which is flowing through your chest and also the back of your back. Slowly, 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 slowly down to your shoulders, elbow, wrist, both the sides of your tip of your fingers. Slowly, 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 it is coming down to your abdomen, that is stomach, then to your hips. உங்களோட இடுப்பு பகுதி ஸ்லோலி 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 டு யுவர் நீஸ் போத் த நீஸ் பிரைட் ஒயிட் லைட் ரெண்டு முட்டு பகுதிகளும் ஸ்லோலி 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 த்ரூ யுவர் ஆங்கிள் அண்ட் த்ரூ யுவர் டோஸ் விச் இஸ் கோயிங் டவுன் டீப் டவுன் டு த மதர் எர்த் பூமி தாய்க்கடியில ஊடுருவி போகுது பிரைட் ஒயிட் லைட் இப்போ நான் ரெண்டு கேட்டகரி சொன்னேன் நீங்க ஐஸ் ஓபன் பண்ணக்கூடாது ரெண்டு கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கேட்டகரி பெயின் யாருக்கெல்லாம் பெயின் ஜாஸ்தி இருக்கோ எந்த பர்டிகுலர் ஏரியால பெயின் ஜாஸ்தியா இருக்கோ அந்த பர்டிகுலர் ஏரியால உங்க ரெண்டு கைகளையும் வைக்கலாம் உங்களால வைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கு கீழே குனியணும் அப்படின்னு சொன்னா அசைய வேண்டாம் ஜஸ்ட் செஸ்ட்ல வைங்க அதாவது ஹார்ட் ரெண்டு கைகளையுமே மேல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி பெயின் அதாவது வலி இருக்கிற ஏரியால உங்களோட கைகளை வச்சுக்கோங்க நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா The pain is inside that particular area of my body. Why the pain is inside my body or particular area of your body? ஏ இந்த வலி என்னோட இந்த பர்டிகுலர் ஏரியா அதாவது வயிற்று பகுதியோ கை பகுதியோ முட்டலையோ ஏன் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட பாடி பார்ட்ஸ் கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க சடனா ஒரு ஆன்சர் வரும் கண்டிப்பா வரும் அந்த க்வெஸ்சனை கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருங்க இந்த வலி எனக்கு ஏன் வந்தது எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி உங்க பாடி பார்ட்ஸ் கிட்ட கேளுங்க கண்டிப்பா அது ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க கேட்டுட்டே இருங்க நான் செகண்ட் கேட்டகரி ஸ்டக் லைஃப்னு சொல்றேன் இல்லையா அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்து நீங்களும் இந்த செஸ்ட்ல கை வச்சுக்கோங்க நீங்க என்ன கேட்கணும்னா வை மை லைஃப் இஸ் ஸ்டக் அட் ஒன் பாயிண்ட் வை மை லைஃப் இஸ் ஸ்டக் அட் ஒன் பாயிண்ட் ஏன் என்னோட லைஃப் அதாவது வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க உங்களோட பாடி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் ரிப்பீட்டடா கேளுங்க ரெண்டு பேருமே கேளுங்க வை க்வெஸ்சன் போட்டு ஆன்சர் கிடைச்சவங்க ரெண்டு பேருமே ரெண்டு சைட்ல இருக்கிற கேட்டகரிஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கும் சடனா பாப்ப பாருதான் ஆன்சர் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம் நிறைய என்ன சொல்லுங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே சொல்லுங்க ஐ ஹவ் லேர்ன்ட் மை லைஃப் லெசன் பெயின் இருக்கிறவங்க பெயின் போட்டுக்கோங்க ஸ்டக் லைஃப் இருக்கிறவங்க ஸ்டக் லைஃப் போட்டுக்கோங்க ஐ ஹவ் லேர்ன்ட் மை லைஃப் லெசன் திஸ் இஸ் த டைம் டு மூவ் ஃப்ரம் மை பாடி தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ திஸ் லைஃப் லெசன்
என்னோட சேர்ந்து அப்படியே சொல்லுங்க. ஐ ஹவ் லேர்ன்ட் மை லைஃப் லெசன். திஸ் இஸ் த டைம் டு மூவ் ஃப்ரம் மை பாடி. தேங்க் யூ ஃபார் டீச்சிங் மீ சச் அ லைஃப் லெசன். Say bye-bye, see you. With a broad smile in your face. நல்ல ஒரு புன் முறுவலுடன் பெயினும் சரி, ஸ்டக் லைஃப் அந்த வாழ்க்கையில் வந்து ஸ்டக்காக இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்தையும் வந்து லைஃப் லெசன் லேர்ன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நீங்கள் என்னோட பாடி விட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புன் முறுவலுடன் அவங்கள அனுப்புங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரெண்டு கைகளையுமே பிளஸ் பண்ற மாதிரி, மத்தவங்களை பிளஸ் பண்ணா எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி கைகளை வச்சுட்டு நீங்க உங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே, இப்ப நம்ம வந்து கலெக்டிவா நிறைய பேர் சேர்ந்திருக்கோம், சோ அவ்வளவுகளோட எனர்ஜிஸும் சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளோட மதர் எர்த்துக்கு அனுப்புறோங்க. இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து இது மதரத்துக்கு செய்கிற நமக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய யூஸ்ஃபுல் திங்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் சேர்ந்து நம்மளோட எனர்ஜிஸை மதரத்து அதாவது பூமி தாய்க்கு நம்ம பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ 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 சொல்லுங்க மதரத்துக்கு. இப்போ உங்களோட ரெண்டு கைகளையுமே ஸ்லோவாக ரப் பண்ணுங்க, ரெண்டு உள்ளங்கைகளையும் பண்ணிட்டு உங்களோட கண்ணில் ஒத்திக்கலாம். கிளாக்வைஸ் 3 times, ஆன்டி கிளாக்வைஸ் 3 times செய்துட்டு உங்களோட பாடி ஃபுல்லுமே நீங்கள் மேலேருந்து கீழே வரையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நவ் வித் அ ப்ராட் ஸ்மைல், நல்ல ஒரு புன்முறுவலுடன் ஸ்லோலி ஓப்பன் யோர் ஐஸ். Slowly open your eyes. தண்ணி பக்கத்துல வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக் இன் தி சாட் பாக்ஸ். வலி இருந்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வலி குறைஞ்சிருக்கா அல்லது அதிகமா இருக்கா, அல்லது வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதே எமோஷன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்களா, சில சமயம் வந்து என்ன சொல்லணும்னா கண்ணீர் வர ஆரம்பிக்கும், சில சமயம் சிரிச்சிருப்பீங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் நீங்க அதுல இருந்து வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெதுவா கண்களை திறந்து பாருங்க. வந்துட்டீங்களா? ஹவ் யூ ஃபெல்ட், எப்படி ஃபீல் பண்ணீங்க? குட், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, நிறைய பேருக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும், சிலவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் உள்ள ஸ்டக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நீங்க வெளியே எடுக்கும் போது கொஞ்சம் பாரமா கூட இருக்கலாம், தப்பு இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். மேடம் டைம் இருக்குதுங்களா? இருக்குதுங்களா சார்? ஃபைவ் மினிட்ஸ் இருக்குமா சார்? டென் மினிட்ஸ் இருக்கு. ஓகே சார், ஓகே.
என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக வந்து ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃபுல் மூன்னா, ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, நியூ மூன் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அமாவாசை பௌர்ணமி அதுதான் வந்து ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன் சொல்கிறோம். ஃபுல் மூன்கிறது வந்து பௌர்ணமி, நியூ மூன்கிறது வந்து அமாவாசை. அதாவது நியூ மூன் டைமில் வந்து நம்ம எதை வந்து உள்ளே வந்து விதைக்கிறோமோ, அதாவது மைண்டில் நம்ம என்ன போடுறோமோ அது வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதை சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன் டேயில் வந்து எனர்ஜிஸும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக க்ரியேட் ஆகுதுங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்றைக்குமே உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னல் வச்சுக்கோங்க, ஒரு டைரி, ஜேர்னல்னால் ஒரு டைரி வச்சுக்கோங்க, புதுசாக வச்சுக்கோங்க. அதில் வேற எதையுமே இருக்கக்கூடாது, ஸ்கிரிபிளே பண்ணக்கூடாது. அதில் ஒன்லி வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டுமே ஒரு டைரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நியூ மூன் டைமில், அதாவது அமாவாசை டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சீடு மட்டும் கையில் வச்சுக்கோங்க. வச்சு இன்டென்ஷன், நான் சொன்னேன் இல்லையா, அந்த நோக்கத்தோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்காக தானே ப்ரே பண்ணுறோம். எல்லாமே நமக்காக பண்ணணும், மற்றவங்களுக்காக பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு கிடைக்குமாங்கிறது கஷ்டம். ஸோ நமக்காக பண்ணுங்க. ஸோ அதை வச்சுட்டு நல்ல ஒரு இன்டென்ஷனோட பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து நான் ஃபுல் எனர்ஜியோட பண்றேன். ஸோ எனக்கு வந்து அடுத்த ஓப்பன் அப் சேனல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. பிளஸ் இது மட்டும் பண்ணினா மட்டும் போதாது, நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களோட ரோடு ஓப்பன் ஆகும். அதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸ் எது இருந்தாலுமே ரிமூவ் பண்ண முடியும். நமக்கு வந்து கடவுள் நிறைய பாதைகளை வந்து சேனல்ஸா உருவாக்கி கொடுப்பாரு, சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும், இது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய எமோஷன்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், 20 இயர்ஸ்க்கு மேலே தான் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 20 இயர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க, எவ்வளோ எமோஷன்ஸை நம்ம வந்து உள்ள அடக்கி வச்சிருக்கோம். சிலவங்க வெளியே சொல்லியிருப்பாங்க, சிலவங்க சொல்ல மாட்டாங்க, இல்லையா? நிறைய பேர் வந்து இதை சொன்னால் அவங்க வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நினைப்போம். சிலவங்க வந்து அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் நமக்கு உள்ளே இருக்குங்க. அது வந்து அதுதான் வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அதை தான் நான் ஸ்டக் எனர்ஜிஸ்ன்னு நான் சொல்ல வரேன். ஸோ என்ன பண்ணணும்னா, நான் உங்களோட ஜேர்னல்லையோ, ஜேர்னலில் நீங்கள் அதை எழுத வேணாம், அந்த மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கோங்க. பேப்பரில் ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்துக்கோங்க, எழுதுங்க, ஸ்கிரிபிள் பண்ணுங்க, ஜாட் அவுட் பண்ணுங்க, என்னென்னலாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது, ப்ளஸ் வந்து மற்றவங்க வந்து என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம தாட்ஸில், தாட் ப்ராசஸ்லேயே வச்சுருக்கிறது, அதை வந்து ரிட்டன் ப்ராசஸ்க்கு கொண்டுட்டு வாங்க. பண்ணிவிட்டு அதை கிழிச்சு ட்ராஷ்ல போட்டுருங்க. போட்டுட்டு நியூ உங்களோட ஜேர்னல்ல அந்த மந்த் நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க ஜாட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் வித்இன் திஸ் மந்த், அல்லது வித்இன் தீஸ் டேஸ். அது பிலீவபிள் அமௌண்ட்டா இருக்கணும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு. தெரியும் இல்லையா, ஒரு இவ்வளவு ருபீஸ் போட்டா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி போடுங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் these things in my life within these days. அதாவது நான் இந்த விஷயங்கள்லாம் நான் அடைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் கூட எழுதலாம். என்ன விஷயம்னாலும் நீங்கள் எழுதலாம், என்ன லாங்குவேஜ்லனாலும் எழுதலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு உங்களோட அதை எடுத்துக்கோங்க. எடுத்து டுவோர்ட்ஸ் யுவர் ஹார்ட், எப்போவுமே கைகள் வழியாக தான் வந்து நமக்கு உள்ளே போகிறது. ஸோ அப்படியே ஹார்ட் பக்கத்தில் வச்சுட்டு சொல்லுங்கள், ஸோ ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் திஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லும் உங்களோட பாடி, மைண்ட் அண்ட் சோல் எல்லாமே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, அல்லது கிராட்டிடியூட் இன் அட்வான்ஸ், கிராட்டிடியூட் இன் அட்வான்ஸ், கிராட்டிடியூட் இன் அட்வான்ஸ் சொல்லி தள்ளி வச்சுருங்க. இதே மாதிரி தான் ஃபுல் மூன் டைம்லேயும். இது நியூ மூனுக்கு சொன்னேன். ஃபுல் மூன்லேயும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதையும் நீங்கள் அந்த எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணலாம், ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷன் பவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன் ரெண்டு டைமையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து ஏன் ஸ்டக் எனர்ஜிஸ்லேயே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடிய மாட்டேங்குது,
அதுவும் டியூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட்ல வந்து எல்லாமே வந்து வீட்டில் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் வீட்டில் இருந்துகிட்டே வந்து நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், லைஃப் பர்பஸ் வந்து இன்னும் செலக்ட் பண்ணாதவங்களையும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்விட்ச் போர்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீனிவாச அரவிந்த லோச்சனே, ஸ்ரீனிவாச அரவிந்த லோச்சனே. இன்னொரு ஸ்விட்ச் போர்டு வந்து லலிதம் லம்போதரம். லம்போதரம் இந்த சென்ஸ் அது வந்து விநாயகா, அதாவது கணேஷா, லார்ட் கணேஷா. ஸோ அதனால வந்து உங்களோட என்ன விதமான ஸ்டக்காக இருந்தாலும் சரி, டக்குன்னு ஓப்பன் அப் ஆகும், நல்ல ஒரு சேனல் கிரியேட் ஆகும். பட் இதை எப்படி நீங்கள் சேன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீனிவாச கண்ணை மூடணும்னு அவசியம் கிடையாது. மேபி நீங்கள் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது, வீடு நீங்கள் வந்து ப்ரூம் பண்ணும்போது கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப 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 நல்லது. ஸ்ரீனிவாச அரவிந்த லோச்சனே, ஸ்ரீனிவாச அரவிந்த லோச்சனே. இதை நீங்கள் பாட்டாக கூட நீங்கள் பாடிக்கலாம், தப்பே கிடையாது. லலிதம் லம்போதரம், லலிதம் லம்போதரம், லலிதம் லம்போதரம். எவ்வளோ டைம்ஸ்னாலும் உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள். சாண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொன்னால், மந்திரத்தை வந்து ஜெபிக்கிறது, ஜபிக்கிறதுக்கு பேர் தான் சாண்டிங்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பண்ணிக்கலாம், 21 டைம்ஸ் பண்ணலாம், 45 டைம்ஸ் பண்ணலாம், 33 டைம்ஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் அது. 108 டைம்ஸ் கூட பண்ணலாம், உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். ப்ளஸ் கொரோனா வந்து ஓவரா வந்து நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சிருக்குது, அது ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட ஜஸ்ட் எது அந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டாம். இம்யூனிட்டி பி, இம்யூனிட்டி, இம்யூனிட்டினா என்னது, எதிர்ப்பு சக்தி எனக்கு வேணும் அப்படிங்கிறத இம்யூனிட்டி பி. இது நீங்கள் எவ்ரிடே நீங்கள் எப்போலாம் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் உங்களோட ஜேர்னலில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், இம்யூனிட்டி பி, இம்யூனிட்டி பி. ஸோ இம்யூனிட்டி பிங்கிறது வந்து உங்களுக்கும் இருக்கும், ஸோ உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மூணு விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஓப்பன் அப் கிடைக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் எல்லாத்துக்காகவும். ப்ளஸ் இந்த வெபினாருக்கு வந்து நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட க்வெஸ்சன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேட்கலாம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது கேள்வி நேரம். உங்க எனி டவுட்ஸ் குவஸ்டின்ஸ் எதனா இருந்தா நீங்க வந்து மேடம் கிட்ட இங்க கேள்வி கேட்கலாம். உங்க கருத்துக்களோட நீங்க பதிவு பண்ணிடலாம் இந்த இந்த நிகழ்ச்சி, இந்த கருத்தரங்களை நீங்க இந்த கேட்ட இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய கருத்தரங்க, இந்த உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிக்கலாம், இல்லாத கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். அந்த ரேக்கி சொன்னீங்களே, என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க சொல்லுங்க சார். ரேக்கி, ரேக்கி சொன்னீங்களே, என்ன ஸ்பெல்லிங்? ரேக்கி, ஆமாங்க சார். ஸ்பெல்லிங், ஸ்பெல்லிங் சொல்லுங்க அதுக்கு. R E I K I, R E I K I, ரேக்கி. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஆனா வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரே R E Y னு எடுத்துக்கணும், கீ கே ஐ எடுத்துக்கணும் சார். ரே வந்து யூனிவர்சல் லைட் கொடுக்குற மாதிரி, கீ வந்து எனர்ஜி, யூனிவர்சல் எனர்ஜி. புரிஞ்சுதுங்களா சார்? புரிஞ்சுது மேடம், புரிஞ்சுது. ஓகே சார். ஹலோ, ஷேர் பண்ணனாலும் ஷேர் பண்ணுங்க, இல்லனா क्वेश्चंस கேக்குறதனாலும் क्वेश्चंस கேருங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க மேம். அதாவது மார்னிங் எந்திரச்ச உடனே ரெண்டு மூணு சிம்பிள் சொன்னீங்கல்ல, அது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன்.
கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். முக்கிய கல சந்திர கல கவனம் வைக்கணுமா இல்ல நம்ம நார்மலா பண்ணலாமா? ரிபீட் பண்ணுங்க. அதாவது மூச்சு வந்து மூச்சு கவனம் பண்ணணுமா இல்லையா? சூரிய கல இல்ல, நீங்க நார்மலாவே பண்ணுங்க. நீங்க நார்மலாவே பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல வந்து நீங்க நார்மலாவே உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த சிம்பல்ஸ்ல தான் இருக்கணும். ஓகே. அவசியம் கூட கிடையாது. இப்போ ரேகில வந்து ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இது ரேகி சிம்பிள் கிடையாது, இது வந்து நான் மேக் பண்ண சிம்பிள். நம்ம ஒரு வண்டியில சக்கரம் இருந்தா தானே அது மூவ் ஆகும் இல்லையா? நம்ம பழைய காலத்துல ஓல்டன் டேஸ்ல பார்த்தோம்னா சக்கரம் இருந்தாதான் மூவ் ஆகும். அதே மாதிரி நம்ம அந்த செவன் சக்கராஸும் வந்து பேலன்ஸ்டா இருந்தா மட்டுமே தான் நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூத்தா மூவ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அதை டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனாலதான் நான் வந்து ஒரு செவன் சக்கராஸோட நிப்பாட்டிட்டேன் நானு சரிங்களா. பட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்கராஸ். ஓகே ஓகே மேடம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மேடம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அந்த எக்ஸசைஸ் சொன்னீங்க, அந்த ஒவ்வொரு பிக்சர் காமிச்சு எக்ஸசைஸ் சொன்னீங்க. ஆமாங்க சார். வந்து இப்ப ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே பண்ணலாமா இல்ல ரைட் ஹேண்ட் மட்டும் பண்ணா போதும்? एक्चुअली ரெண்டு ஹேண்டலியுமே பண்ணனும், பட் நான் சொல்லி கொடுத்தது வந்து லெஃப்ட் ஹேண்ட். நீங்க லெஃப்ட்லயும் பண்ணுங்க ரைட்லயும் பண்ணுங்க, ரெண்டையுமே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். சோ அப்ப உங்களுக்கு வந்து உங்களோட கிவிங் கெபாசிட்டியும் இன்கிரீஸ் ஆகும், உங்களோட ரிசீவிங் கெபாசிட்டியும் இன்கிரீஸ் ஆகும். ஓகே மேடம். ஓகே. நம்ம கொடுக்கணும்ங்கற அந்த ஒரு எண்ணம். சில சமயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மனசு வருத்தப்பட வேண்டாம், நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலா நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கிவிங் கெபாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஆ சொல்லுங்க மேம். ரொம்ப ஒரு அற்புதமான சார் உங்களுக்கு கேட்டதுங்களா சார்? எனக்கு கொஞ்சம் ரொம்ப லோவா கேக்குறது. இல்லைங்க, கேள்வி கேட்ட அன்பர் கொஞ்சம் மைக்கு கிட்ட வச்சு பேசுங்க, ஏன்னா நீங்க கேட்டது ஒண்ணுமே கேட்கலங்க. மேம் கொஞ்சம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும், ரொம்ப லோவா கேக்குது. கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுறீங்களா? இல்லைங்க. இல்லைங்க மேம், அதே மாதிரி தான் கேக்குதுங்க, ஒண்ணுமே கேட்கலைங்க. கேட்க முடியல, நீங்க சாட் பாக்ஸ்லயாச்சும் போடுங்க மேம், அட்லீஸ்ட் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். சாட் பாக்ஸ்ல மகாலட்சுமி கேட்டிருக்காங்க, நியூ மூன் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ மூன் டே க்வெஸ்சன் மார்க், க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காங்களா சார்? ஆமா. இல்ல ஆக்சுவலா என்னன்னா நியூ மூன் டே அண்ட் ஃபுல் மூன் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா?
நியூ மூன் டே அண்ட் ஃபுல் மூன் டே, நம்ம அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து நியூ மூன் டே ஃபுல் மூன் டேன்னு வெஸ்டர்ன் டைப்ல சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அண்டர்ஸ்டுடா. ஓகே, அப்புறம் மேடம் சொல்லுங்க. இன்னொரு கிளாஸ் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரேகி பத்தி கொஞ்சம் டீடைல்டா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. தேங்க்யூ. ஒரு ஓவரால் வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், ஏன்னா உள்ள போக ஆரம்பிச்சோம்னா சாப்டர் முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா டே டு டே லைஃப்ல, நீங்க இன்னைக்கு இன்னிலேருந்து, அதாவது சாரி நெக்ஸ்ட் டே நாளையில இருந்து ஒரு புது உதயம் ஆகட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது டே டு டே லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ங்கிற விதத்துல அமைச்சிருந்தேன். அது சரிதாங்க, ஆனா ரேகி பத்தி நிறைய பேருக்கு தெரியவே இருக்குது. ஆமாங்க, ஆமா, தெரியாது அவங்களுக்கு. அந்த பேசிக் சொல்லி அதனுடைய பலன்கள் சொன்னோம்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா செய்ய ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நமக்காக மட்டும் செய்யாம இன்னொருத்தவங்க மத்தவங்களுக்காகவும் நம்ம இங்க இருந்தே ரேகி பண்ணலாம். ஆனா அது பண்ணல, அதெல்லாம் வந்து அட்டைன்மெண்ட்ஸ் எடுக்கணுங்க. ஏன்னா வந்து சில விஷயங்கள் தீட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சிம்பிள்ஸ் நான் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து என்னோட ஓன் சிம்பிள்ஸ், நான் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கேன். 15 பிளஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேக்கி ஃபீல்டில் இருந்தது. ஸோ அதனால அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்கு வந்துடும். பட் ஒவ்வொரு லெவல்ஸுக்குமே வந்து என்னன்னா அட்டியூன்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கோங்க. சரிங்க. ஸோ அதனால வந்து அது வந்து கிளாஸஸ் தான் பண்ண முடியும். நார்மலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓவரால் வியூ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டியூன்மெண்ட் வந்து நம்ம எப்படி சொல்றது ஒரு செஷன்ஸ்ல கொடுக்கறது கொஞ்சம் இல்ல. நான் கேக்குறது ஓவரால் வியூ தான், பேசிக் மட்டும். ஓவரால் வியூ கொடுக்கலாங்க, ஓவரால் வியூ கொடுக்கலாம். அதாவது இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி. நம்ம சேட் பாக்ஸ்ல மகாலட்சுமி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க சொல்லுங்க சார். பார்க்க முடியுங்களா சேட் பாக்ஸ்? ஒரு செகண்ட் சார், சேட் பாக்ஸ் ஒரு செகண்ட். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அதிக பலன் அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதானே? ஆமா, ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் மேம். அதுதான் சேம், அதாவது பவர்ஃபுல் எனர்ஜிஸ் வந்து அந்த ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன் டே தான் வந்து நல்லா ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, என்ன யோசிக்கிறோமோ, அதுக்கு தான் வந்து நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. பாசிட்டிவ் தாட்ஸ் வில் பிரிங் த பாசிட்டிவ் எஃபெக்ட், நெகட்டிவ் தாட்ஸ் இட் லீட்ஸ் டு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். அதனால மேக்சிமம் வந்து அந்த டைமிங்ல வந்து மோஸ்ட்லி ஒரு குவாரலிங்கோ, அதாவது சண்டை போடுறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஜாலியா ஃபன் கிரியேஷன் வந்து நல்லா பண்ணலாம் நீங்க அந்த டைம் யூஸ் பண்ணுங்க. பிளஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்மளோட டிசையர், நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அந்த டேஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணணும், எதுவுமே வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு ஸ்கிரிபிள் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், புட் ஃபோர்த் போட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜிஸ் நம்ம வந்து பேப்பர்ல போடுறோமோ அது யூனிவர்ஸ்க்கு போன மாதிரி. ஸோ அதனால நீங்க அதையும் பண்ணுங்க, பிளஸ் இந்த சைட்ல வந்து நீங்க உங்களோட ஆக்ஷன் எடுங்க. இப்போ நான் ஹவு டு மேனிஃபெஸ்ட் ருபீஸ் இவ்வளவு அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேபி பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதோ டீச்சிங் ப்ரொஃபஷனா இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நான். இல்லைன்னா வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்களா இருக்கும், இல்லைன்னா வந்து நிறைய சேனல்ஸ் ஆரம்பிங்க. ஸோ நீங்க அதை வந்து நீங்க உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்து நீங்க வெளியே கொண்டுட்டு வாங்க. ஓகேவா? ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டாங்க சேட் பாக்ஸ்ல. ஆ சரிங்க சார். வேற யாரனா க்வெஸ்சன் கேட்கணும்னா கேட்கலாம் மேடம். வேற யாரனா உங்களுக்கு எனி டவுட் ஏதாவது க்வெஸ்சன் தா கேட்கலாம். எல்லாருக்கும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே மேடம், இது புரோகிராம் நம்ம முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே, இந்த அருமையான நேரத்தில் இந்த எஸ்என்எஸ் தமிழ் அறிவி இணையதள குழுவின் சார்பாக நம்ம வாழ்த்துறை மற்றும் வரவேற்பு வழங்கிய மேடம் போனா அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, இந்த குறுகிய நேரத்தில் அறிவிலும் படைப்பிலும் என்ற தலைப்பு தான் நாங்கள் ப்ரோக்ராம் அறிமுகம் பண்ணியிருந்தோம்.
ஜே அருண்குமார் அவர் நாங்கள் சொல்லிருந்தோம். இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த அருமையான ப்ரோக்ராம்களை கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப அநேக ஆலோசனைகள் நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஒரு மனதை உடலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நல்ல ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு உடற்பயிற்சியாகவும் பல ஆலோசனைகள் எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து மேடம் டாக்டர் கமலேஸ்வரி அவர்களுக்கு தமிழ் இணையதள எஸ்என்எஸ் தமிழ்வரி இணையதள குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு தேவைப்படுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புவனா மேம்க்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து சடனா அவங்களுக்கு என்னோட நினைப்பு பாப்பப்பா இருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச் டு யுவர் கம்யூனிட்டி. தேங்க்யூ டு த பார்ட்டிசிபென்ட்ஸ் தேங்க்யூ சோ மச். நல்ல ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருந்தது, எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. தேங்க்யூ சோ மச். ஓகே மேம், தேங்க்யூ, முடிச்சிக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ.